இந்த விடியாத திமுக அரசு பொறுப்பேற்று ஒரு வருட காலத்தில் மக்கள் விரோத போக்கு ஆட்சியுடைய அவல நிலை யாராக இருந்தாலும் சரி வாழ்த்துக்குள்ள மூக்க நுழைச்சி ஒரு மலிவான அரசியல் பண்ணுவது என்பது நிச்சயமாக வந்து மனித குலம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். ஆனால் இந்த விடியாத திமுக அரசு ஆன்லைன் ரம்மி, அதே போல் போலியான லாட்ரி, அப்புறம் கஞ்சா, அதே அப்புறம் வந்து போதைப் பொருட்கள், அப்போ இது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அடிப்படையில் வாங்குவதை வாங்கி கொண்டு பெறுவதை பெற்றுக்கொண்டு இல்லையா, அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீங்கள் அழுகிற மாதிரி நீங்கள் அழுங்க, இதுதான் வந்து நடக்குது. திமுக ஸ்டாலின் சொல்கிறது எதிர்கட்சிகளை பழிவாங்க, பொய் வழக்கு போடு, அவங்களை அடித்தொழிக்கிற வேலை சரி, எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, பொய் வழக்குகள் போட்டாலும் சரி, கருணாநிதியில் ஸ்டாலினில் 10,000 ஸ்டாலின் வந்தாலும் சரி, உதயநிதி வந்தாலும் சரி, உதயநிதி பேர இன்பநிதி வந்தாலும் சரி, அழிக்க முடியாது, ஆட்ட முடியாது. அதாவது 12 பேர் கொண்ட குழு வந்து தலைமை கழகம் வந்து அறிவிச்சிருக்கு, ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 12 பேர் வந்து ஒன்று கூடி பொதுவாக வந்து என்னென்ன தீர்மானங்கள் அது குறித்தெல்லாம் வந்து விவாதங்கள் நடைபெற்றது. ஸோ விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பாளர்களுடைய அந்த இறுதி ஒப்புதலை பெற்று அதன் பிறகு பொதுக்குழுல வந்து பிளேஸ் பண்ணுவோம். பொதுக்குழுல தீர்மானமாக புக் அடித்து உங்களுக்கும் கொடுத்துருவோம், அதான் நீங்களும் வந்து படிச்சுக்கலாம். அதுவரில் வந்து என்ன பொதுக்குழுல டிஸ்கஷன்ன்றது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டாப் சீக்ரெட், இது வந்து வெளியே வந்து சொல்ல முடியாத விஷயங்கள். அதிமுக பொதுக்குழு தீர்மானம் அப்படிங்கிறது எப்போவுமே பொதுமக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானம். ஸோ இந்த ஆண்டு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு போச்சு? இல்லை கண்டிப்பாக, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது நாட்டிலேயே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் சொல்ல, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, அதனுடைய அசைவு தான் வந்து இன்றைக்கி வந்து பத்திரிகைலாம் வந்து இன்ச் பை இன்ச்சு பையாக நாட்டு மக்கள் சொல்லியிருக்கு. ஸோ எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, புரட்சித் தலைவர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலும் சரி. அந்த எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த விடியாத அரசு ஒரு கைட்லைன் அவுட்லைன் கொடுக்கணும். இந்த விடியாத திமுக அரசு பொறுப்பேற்று ஒரு வருட காலத்தில் மக்கள் விரோத போக்கு ஆட்சியுடைய அவல நிலை இதெல்லாம் வந்து ஒரு தோல்வுறுத்து காட்டப்படுகிற வகையிலும், அதே நேரத்தில் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் நிறைகள் இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற விதம், இதெல்லாம் நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏற்ப இருக்கும். சார், சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து அவர்களை முற்றிலுமாக அந்த கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான தீர்மானங்கள். தம்பி, ஏற்கனவே அவர் நம்முடைய இணையுறைங்களை பேர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொதுவாகவே கட்சியிலே இல்லாதவங்களை பற்றி எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், அவங்க கட்சியிலே இல்லை, அவங்கள டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நவீன நாயகம் கூட பாஜக ஒரு செய்தி தொடர்பாளர் கருத்து வச்சுட்டு அகிலேந்தியரை விட கடுமையான வாதம் இருக்கா, சர்வதேச அதிமுக போராட்டம் இல்லை? கண்டிப்பாக இப்போ ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்து வச்சுருக்காங்க, எதிர்ப்பு கருத்து. அதே போல் இப்போ நேற்று பேட்டி கொடுக்கும்போது நானும் வந்து கட்சியின் சார்பில் தெரிவித்தேன். பொதுவாகவே மதங்கள் வந்து மதிக்கப்படணும், மதங்களை பொறுத்தவரை வந்து மதிக்கப்படணுன்றது தான் எல்லோருடைய வந்து மாண்புகள். எனவே அப்படிப்பட்ட வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி அது மதிக்கப்படணும், மதத்துக்குள்ளே மூக்கை நுழைக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி வாழ்த்துக்குள்ளே மூக்கை நுழைச்சி ஒரு மலிவான அரசியல் பண்ணுவது என்பது நிச்சயமாக வந்து மனித குலம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். எனவே இப்படி வந்து ஒரு பிற்போக்குத்தனமான அந்த கருத்துக்கள் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே அந்த வகையில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஆன்லைன் ரம்மி தொடர்பாக ஆட்சி பொறுப்பேற்ற 23 பேர் இருந்தாங்க. நேற்று தமிழக அரசு வந்து இதுக்கு ஓய்வு பெற்ற தலைவர் குழு ஒன்று அமைக்கிறோம், விரைவாக அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நீங்கள் இல்லைங்க, இப்போது அம்மாவுடைய ஆட்சியில் அன்றைக்கி எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை முழுமையாக வந்து தடுத்தோம். அந்த சட்டம் வந்து சேலஞ்ச் பண்ணப்பட்டது எங்கள் உயர்நீதிமன்றத்தில். அது சட்டம் சேலஞ்ச் பண்ணி சட்டத்தில் என்னது சில வந்து மாற்றங்கள் இல்லையா, அது பண்ணதான் செஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த விடியாத திமுக அரசு ஆன்லைன் ரம்மி, அதே போல் போலியான லாட்ரி, அப்புறம் கஞ்சா, அதே அப்புறம் வந்து போதைப் பொருட்கள், அப்போ இது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடுன்ற அடிப்படையில் ஒரு முத்தாய்ப்பாக ஆன்லைனில் நீங்கள் சொன்ன மாதிரி 23 பேர் தன்னுடைய இன்னொரு மாயத்துக்குள்ள நிலையில் ஏன் எடுத்து அப்பீல் பண்ணோம், அப்போ அங்கே நீங்கள் வந்து யோசனை பண்ணுங்கள், வாங்குவதை வாங்கி கொண்டு பெறுவதை பெற்றுக்கொண்டு இல்லையா, அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீங்கள் அழுகிற மாதிரி நீங்கள் அழுகுங்க, இதுதான் வந்து நடக்குது. அதனால் என்ன, இந்த விடியாத அரசினுடைய
இந்த அப்பீல் போக வேண்டிய அவசியமே இல்லை. இது இதுக்கு குழு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடை செய்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு மாநில அரசு அதிகாரம் படைத்தது. அப்படி இருக்கும்போது குழு போட்டு ஏன் சுத்த விடுறீங்க? அப்போது இதில் வந்து ஆதாயம் கருதி நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வாரத்துக்கு ஒரு போராட்டம் நடக்கும், ஜெயலலிதா அவர்கள் வந்து தீவிரமாக செயல்பட்டு இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக. ஆனால் இன்றைக்கி பிஜேபி வந்து எதிர்கட்சி என்று கிளைம் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அதிமுக மூலமாக போராட்டம் இல்லை, அப்படி இல்லை. ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்கவுங்க பார்த்திங்கன்னா வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அது வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டு. எங்களுடைய போராட்டம் என்ன, கிட்டத்தட்ட விலவாசி ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தலையா? இல்லை வந்து இது இப்போ வந்து சொத்து வரி ஏற்றுறோம், அது போராட்டம் பண்ணலையா? தொழிற்சங்கங்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணது. இப்போ மின்வாரியத்துக்கு முன்னாடி மின்வாரியத்தில் அவல் நிலை வந்து இப்போ என் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது. அதுமாதிரி அங்கங்கே நடத்திட்டு தானே இருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாயை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சாரங்கள் வந்து இல்லை மாயை பிரச்சாரம் அது அவங்களுடைய கட்சி வளர்க்குறதுங்க, அவங்க கிளைம் பண்ணலாம். ஆனால் எங்களுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது, மக்கள் விரோத போக்கும் ஜனநாயக விரோத போக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த ஆட்சியினுடைய அவல நிலையெல்லாம் வந்து மக்களிடத்தை தோலுறுத்தி காட்ட வேண்டியது ஒரே ஆயுதம் ஒரே வெப்பன்னா போராட்டம் தான். அதில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு எப்போதுமே பின்வாங்கியது கிடையாது. திமுக வேணால் அப்பப்போ பம்மிடுவாங்க அவங்க எதிர்கட்சி இருக்கும்போது. எங்களோட நிலை வந்து அப்படி கிடையாது. எங்களோட நிலையை பொறுத்தவரை வந்து ஒரே நிலை தான். மக்கள் விரோத போக்கு இந்த அரசாங்கம் கடைபிடிக்கும் போது வீதிக்கு வந்து போராடுகின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஊழலை கூட தோலுரிச்சி காட்டினாங்க. போடாத சாலைக்கு வந்து 4.5 கோடி ரூபாய் கரூரில் எடுத்துட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இது 500 கோடி ரூபாய் பட்டவத்திரமாக சொன்னோம். பொங்கல் தொகுப்பில் 500 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருது இந்த அரசாங்கம் சொல்லிட்டு கேஸை போட்டோம். இதில் வந்து ஊழலை தோலுரிச்சி காட்டலையா? இல்லை வந்து போராட்டம் நடத்தலையா? ஆனால் ஒரு பிம்பத்தை பார்ட்டி அவங்கவுங்க வளர்த்துக்கிட்டோம், அதை பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய கடமையிலேருந்து எப்போதுமே நாங்கள் தவறுவது கிடையாது. பொதுக்குழு வரை பொறுத்து வந்து பாருங்கள். லாக்அப் மரணம் வந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். காவல்துறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு நிர்வாகத்திறமை இருக்கின்ற முதலமைச்சராக இருந்தால் முழுமையான அளவுக்கு காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு சட்ட ஒழுங்கை பராமரித்து லாக்அப் மரணம் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு அமைதியும் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டிவியில் வரணும், ரிமோட்டை பிடிக்கணும், கையில் கத்திரிக்கோள் எடுத்துன்னு தெரியணும், இப்படி தான் அவருடைய எண்ணம் இருக்க ஒழிய வேறு எந்த எண்ணம் அவருக்கு இருக்குது? அவருக்கு அப்படி இல்லாதனால என்ன அது காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. அது வந்து ஒரு குதிரை. அந்த குதிரை வந்து லகான் கரெக்டாக ஓட்டி அதை கடிவாளத்தை பிடிச்சின்னு போனால் தான் அது கரெக்டான பாதையில் போவோம். அது கட்டுப்பாடு இல்லாமல் லகான் இல்லைன்னா அது தறிக்கிட்டு தான் ஓடும். அந்த நிலைமையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏவல்துறையாக மாறி ஒரே வேலை இன்றைக்கின்னா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது எதிர்கட்சிகளை பழிவாங்க, பொய் வழக்கு போடு, அவங்களை அழித்தொழிக்கிற வேலை. சரி, எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, பொய் வழக்குகள் போட்டாலும் சரி, ஜெயிலில் தள்ளினாலும் சரி, அழிக்க ஒழிக்கிறாலும் சரி, 72 ஆரம்பித்த இதயம் பொன்மனச்சம்மல் புரட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் இயக்கம் எந்த கொம்பனாலும் சரி எந்த காலத்திலும் சரி கருணாநிதி இல்லை ஸ்டாலினில் 10,000 ஸ்டாலின் வந்தாலும் சரி உதயநிதி வந்தாலும் சரி உதயநிதி பேர இன்பநிதி வந்தாலும் சரி அழிக்க முடியாது, ஆட்ட முடியாது. ஓகே போகலாம் போகலாம்.